ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா ஒரு நியூஸ் செக்மெண்ட். ஆமாங்க, நம்மளுடைய தமிழன் மோட்டோட நியூஸ் செக்மெண்ட் தனியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2022 ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. முதலாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமகா நிறுவனம் ஒரு 3 வெஹிக்கிளை, அதாவது 2022 ஆண்டுக்கான ஆல்ரெடி அவங்களுடைய பிரபலமாக இருக்கக்கூடிய எஃப்இசட் அப்படிங்கக்கூடிய மாடலை கொஞ்சம் புதுப்பிச்சு அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி எஃப்இசட், எஃப்இசட் எஸ், எஃப்இசட் எஸ் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வண்டியாக லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110,000 ரூபா வந்து எஃப்இசட்டுக்கும், எஃப்இசட் எஸ்ஸுக்கு வந்து 116,000 ரூபாயும், அதே எஃப்இசட் எஸ் டீலக்ஸுக்கு வந்து 119,000 ரூபாயும் விலை வந்து நிர்ணயம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வண்டியில் ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பேக் சிஸ்டம் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈலாக் போட்டுக்க முடியும் உங்களுடைய வெஹிக்கிளுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வெஹிக்கிள் எங்கே இருக்குங்கிறத லொக்கேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த 3 மாடல்ஸுமே வந்து யமகா தரப்பின் மூலமாக லான்ச் பண்ணப்படும் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இரண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா December 24-26 ஒரு இவி எக்ஸ்போ ஒன்று நடந்துச்சு. கிரேட்டர் நொய்டா அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் அந்த எக்ஸ்போ வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒக்காயா அப்படிங்கக்கூடிய ஒரு இந்தியன் பேட்டரி மேனுஃபேக்சரர் கம்பெனி ஒருத்தவங்க, குருகிராம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வண்டிக்கு வந்து பேரும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ கேஸில் வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ரிவீல் பண்ணல. ஃபெராட்டோ அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்கு வந்து பெயரும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் கம்பெனி அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களில் கிட்டத்தட்ட 225 டீலர்ஷிப் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வெவ்வேறு லொக்கேஷன்ஸில். இப்போ இவங்களுடைய ஃபாஸ்ட் அப்படிங்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய சிறப்பம்சமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா IoT பேஸ்டில் ஆப் கனெக்டிவிட்டி வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறதாகவும், அண்ட் இந்த வண்டியினுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியினுடைய டாப் ஸ்பீடு 60-70 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். அண்ட் 1 pack எக்ஸ்ட்ரா வந்து பேட்டரி பேக்ஸ் வந்து இருக்கும், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டியினுடைய விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். 100,000 ரூபாய் விட கம்மி, கிட்டத்தட்ட 90,000 ரூபா தான் இதனுடைய எக்ஸோரூம் ப்ரைஸு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டாக வெறும் 1,999 ரூபா கட்டினா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு 3வது முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்னுடைய மினிஸ்டர் நிதின் ஜெயராம் கட்காரி அப்படிங்கக்கூடியவங்க ஒரு என்ன பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருடத்தினுடைய அடுத்த 6 மாதத்துக்குள்ள எல்லா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸையும் ஃபிளக்ஸ் இன்ஜின்ஸ் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வெஹிக்கிள் வந்து வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிளக்ஸ் இன்ஜின்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இரட்டை பயன்பாடுகள் மூலமாக பயன்படுத்தக்கூடிய இன்ஜின், லைக் வந்து எப்படி சொல்றது ஒரு ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி, இல்லை வந்து ஒரு பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெட்ரோல் அண்டு மற்ற வேற ஏதாவது பயோடீசல்ஸ், பயோஃபியூயல்ஸ், இந்த மாதிரி ஏதாவது சில ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணி 2 ஃபியூயல் மூலமாக ரன் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மினிஸ்டர் வந்து பர்டிகுலராக இந்த சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்குண்டான ஐடியாலஜியாக என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நம்ம நாட்டினுடைய பெட்ரோலினுடைய இறக்குமதி ரேட்டை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னுடைய எஃபெக்டை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு செய்தி அப்படிங்கிறதுனால நம்மளுடைய நியூஸ் செக்மெண்ட்டில் இதையும் உள்ள சேர்த்தாச்சு. அடுத்த 4வது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா நிறுவனம் வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் S1 ப்ரோ அப்படின்னு சொல்லி 2 மாடல் விட்டுருக்காங்கன்னு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து மேக் பண்ண போகிறதாகவும், அதுலேயும் இந்த 2022 அதுவும் குறிப்பாக வந்து 400 சிட்டிஸில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆல்ரெடி பாரத் பெட்ரோலியத்தோட டையப் போட்டு ஒரு 4,000 சார்ஜிங் ஸ்டேஷனை அடுத்து வரக்கூடிய ஒரு 8 வாரங்களுக்குள்ள, அதாவது 2 மாதங்களுக்குள்ள ஆல் ஓவர் இந்தியா வந்து நாங்கள் பண்ணிடுவோம், ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து ட்விட்டரில் ட்வீட் மூலமாக எல்லாருக்குமே இந்த அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் விட ஒரு போனஸ் பாயிண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் ஓலா கம்பெனியில் பைக்ஸ் வாங்கியிருக்காங்களோ, S1 and S1 Pro 2 கூட யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ இந்த பர்டிகுலர் பைக் வாங்கின எல்லா கஸ்டமர்ஸுக்குமே June 22 அதாவது June 2022 அவங்க யாருமே வந்து சார்ஜிங்க்கு பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பர்டிகுலர் பாரத் பெட்ரோலியம்ல போட்டிருக்கக்கூடிய டைஅப் மூலமா அவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்டையும் முன் வச்சிருக்காங்க ட்விட்டர் மூலமா. அண்ட் 5வது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் நிறுவனம் அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு உண்டான மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.
அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பணிகள் வந்து ரொம்ப தீவிரமா நடைபெற்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெஸ்பா கம்பெனியோட சேர்ந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் சேர்ந்து இவங்களுடைய அந்த இவி மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தயாரிக்க போறதா வந்து ஒரு அறிவிப்புகள் வெளியே வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்னுடைய கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 500,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ரொம்ப பெருசு. இதுக்கு மட்டுமே பஜாஜ் நிறுவனம் 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. புனேல இருக்கக்கூடிய அக்குடி அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இவங்க வந்து இதை ஓபன் பண்ண போறதாகவும், இந்த வருடத்தினுடைய மிட்டுக்குள்ள இதனுடைய பணிகள் எல்லாமே மும்மரமா முடிஞ்சிடும் அப்படின்னுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் இந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500,000 வெஹிக்கிள்ஸ் ஒரு வருடத்துக்கு தயார் பண்ற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தயாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ கூடிய விரைவில் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும், பஜாஜ் நிறுவனத்தில் சேட்டக்னுடைய எலக்ட்ரிக் அண்ட் அர்பன் அப்படிங்கக்கூடிய ரெண்டு மாடல்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னும், அண்ட் இந்த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தயாரிக்கக்கூடிய முதல் வண்டியானது ஜூன் மாசம் 2022 கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆறாவது நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராயல் என்ஃபீல்ட்ல ஸ்கிராம் அப்படிங்கக்கூடிய ஒரு மாடல் வெளியே வர போறதா நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். அதனுடைய ஸ்பை போட்டோஸ் வந்து ஸ்பை வீடியோஸும் கிடைச்சிருக்கு. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா டுயல் டோன் கலர்ல வந்து இதை வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் அப்படிங்கக்கூடிய டுயல் டோன் கலர்ல. சோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 2022 லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இதனுடைய எக்ஸோரூம் பிரைஸ் அரௌண்ட் 190,000 குள்ள இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரஸ் பண்ணப்பட்ட அலுமினியம் பினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியினுடைய மத்த டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே வண்டி லான்ச் ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். அண்ட் ஏழாவது நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்டியினுடைய ரோட் கிங் அப்படிங்கக்கூடிய ஆல்ரெடி ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போறவங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சோ ரோட் கிங் மட்டும் இல்லாம ரோட் கிங்கோட சேர்ந்து ஒரு அட்வென்ச்சர் சிப்லிங்ஸும் வந்து ஒரு வண்டி லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 13ஆம் தேதி. ஸோ இந்த தேதியில் கண்டிப்பாக இவங்க இந்த ரெண்டு மாடலையுமே லான்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியோ ரெட்ரோ ஸ்டைலிங் வண்டியாக தான் இருக்குங்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு வண்டியுமே 350cc கேட்டகரி பேசிஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த வண்டிகளில் வந்து ரவுட் ஹெட்லாப் கொடுத்துருக்கிறதாகவும் அண்ட் டியர் ஷேப்புடில் வந்து ஃபியல் டேங்க் டிசைன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ வண்டி லான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்துடும். அதுக்கப்புறமா அந்த வண்டியை பற்றின ஒரு ரிவ்யூவும் நான் போடுறேன். அண்ட் நம்மளுடைய கடைசி எட்டாவது நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய ஒட்டுமொத்த ரெவன்யூவை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அதிகப்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா இவங்களுடைய கெப்பாசிட்டி இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் கெப்பாசிட்டி 1,000 tons வந்து பெர் ஆனம்க்கு வந்து பண்றாங்க. ஸோ இந்த 1,000 metric tons பெர் ஆனம் அப்படிங்கக்கூடியத இவங்க என்ன பண்றாங்கன்னா 11,000 metric tons பெர் ஆனமா எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மட்டும் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சைஸ் மூலமா ஒரு 14 இடங்கள்ல இந்தியாவுடைய பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 14 இடத்தை செலக்ட் பண்ணி அங்கே இவங்களுடைய ரீசைக்ளிங் யூனிட்ஸை ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மூலமாக அடுத்த வருஷத்துக்குள்ளே அதாவது 2022 எண்டுக்குள்ளே ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் ரீசைக்ளிங் யூனிட்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸில் 22% மேலே எங்கள் கம்பெனி ஆக்குபை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து இவங்க முன் வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் வேல்யூவை அக்டோபர் 2022 வந்து நாங்கள் அட்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 நியூஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை இந்த நியூஸ் செக்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.